இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் வாராகி அம்மன் அருள்வாக்கு ஓம் நமோ நாராயணாய் ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம் கரபிரமணே ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் மேஷராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம பரபிரமணே நமக மெசராசி அன்பர்கள் அத்தனை பேரும் சௌக்கியமாக இருக்கணும் இப்போ நாம் இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டு இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிய உள்ள வார பலாபலன்களை பார்த்துட்டுருக்கோம் இந்த வாரம் என்ன செய்யும் ஏழு நாளும் எப்படி மண்டே டு சண்டே எப்போவுமே நாம் பலாபலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி சந்திராஷ்டமத்தை பார்ப்போம் இந்த வாரம் இருபத்தாறு ஏழு இருபத்தெட்டு நம்ம ஆற்றுல யாராவது மீனராசிக்காராக இருக்கலாம் சந்திராஷ்டமம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் பொறச்ச பொத்துன்னு விழுந்துட்டோம்னா அப்புறம் ஆம்புலன்ஸை கூப்பிடணும் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நாம் மனசை ஸ்டடியாக வச்சுண்டு எண்ணத்துக்கும் செயலுக்கும் கருத்து வேறுபாடு இல்லாமல் திடமாக இருந்தோம்னா ஒரு ஆபத்தும் வராது ஆகையினால் நாம் கவனமாக இருக்கிறதும் பேச்சிலையும் சரி செயல்லையும் நிதானம் வேணும் வேறு ஒன்றும் இல்லை மற்றதை பகவான் பார்த்துப்பார் அடுத்து மேசராசிக்காரளுக்கு இருபத்தொம்போது முப்பது ஒன்றாம் தேதி இருபத்தொம்பது முப்பது ஒன்றாம் தேதி சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்காரளுக்கு ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி சந்திராஷ்டமம் கவனமாக இருக்கணும் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு மேசராசிக்காரளுக்கு எப்படி இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய வாரம் ஆறாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் சேர்க்க இது ஒரு நிதானத்தை குலைச்சிக்கணும் மனோதைரியத்தை குலைக்கும் ஏன்னா இப்போ இருபத்தஞ்சாந்தேதி தான மகாலய மாவசம் முடிஞ்சிருக்கு எல்லாம் நல்லா நிறைவாக பன்னீர் அடியன் பிரார்த்தனை ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை புரட்டாசி மாதம் வருவது மகாலய அமாவாசை மறந்து போன வாளுக்கு அமாவாசை மறக்காமல் இந்த அமாவாசை தேதியை அனுஷ்டிங்கோ சகல விதமான பிரச்சனைகளும் தீரும் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு மேசராசிக்காரால் மிக நிதானமாக இருக்கணும் வேலை கிடைக்கலையேன்னு வருத்தப்பட வேண்டாம் இந்த வாரம் பகவான் தரலன்னா அடுத்த வாரம் நிச்சயமாக தருவார் வீணான வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அப்படி நம்ம முன்னாடி வந்து அப்படி நிற்கிற மாதிரி நிற்கும் இருந்தாலும் எது நடந்தாலும் சரி ஆத்தனை நன்மைக்கேன்னு நினச்சோண்டு நம்ம பகவானை நினைச்சோண்டு நிதானமாக இருக்கணும் உடல் பாதிப்பு ஒரு சிலருக்கு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் காற்றால சட்டுன்னு எழுந்து பழகுங்கோ ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு காரியம் நடந்ததுன்னு சந்தோஷம் வேண்டாம் ஒன்று நடக்கலையேன்னு வருத்தம் வேண்டாம் இந்த வாரம் எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் நாம மிக நிதானமாக இருக்கணும் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு முப்பத்தி ஓரு சதவீதம் மட்டுமே நற்பலன்களை பகவான் தர்றார் தங்களுடைய அதிர்ஷ்டன்கள் ஒன்றும் மூன்றும் ஐந்தும் எட்டும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய் ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ஹ பரபிரமணே நமக ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே இந்த வாரம் நமக்கு சாதகமாக பாதகமாக பகவான் நமக்கு என்ன பண்ண போகிறார் பார்க்க போகிறோம் பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அன்றாட ஒளி கதிர்களை கொண்டு நாம் ஜாதகத்தை சொல்கிறோம் ஒளி கதிர்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாத புலப்படாத புரியாத நமக்கு தெளிவுபடாத எத்தனையோ அரிய நிகழ்வுகள்லாம் பகவான் நமக்கு உண்டு பண்ணுறார் அத்தனையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நாம் நாமளாக இருக்கணும் முதல்ல மூச்சு பயிற்சி பண்ணணும் ரிஷபராசிக்காரா ரிஷபராசிக்கு சுக்கரன் தான் சுவாமி அது கொஞ்சம் சபலத்தை உண்டு பண்ணணும் மனுஷாளுக்கு மன போராட்டத்தை உண்டு பண்ணணும் மன பிரமையை உண்டு பண்ணும் எப்போ பார்த்தாலும் குழப்பம் 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 ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் இல்லை காம குரோத லோபம் கண்டதே காட்சி கொண்டதே காழும்னு வாழக்கூடிய ஒரு சிலர் இருக்கத்தான் செய்யலாம் இப்பெல்லாம் கொஞ்சம் நிதானம் தவறப்படாது நிதானமாக இருந்தால் நினைச்சதை சாதிக்கலாம் இதான் கணக்கு இப்போது நாம் சந்திராஷ்டமத்தை பார்க்கணும் நம்ம வீட்டில் யாராவது மீனராசிக்காராக இருக்கலாம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு சந்திராஷ்டமம் கவனமாக இருக்கணும் மேஷராசிக்காரளுக்கு இருபத்தொம்போது முப்பது ஒன்று சந்திராஷ்டமம் உங்களுக்கு மேஷராசிக்காரளுக்கு ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி கவனமாக இருக்கும் இந்த வாரம் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் காரணம் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் சேர்க்கை இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காளே என்ன பண்ணுறா லாபத்தை பார்க்குறா குரு வீட்டை பார்க்குறா குருவை பார்க்குறா இதனால் என்ன பலன் நமக்கு கொஞ்சம் அமைதியற்ற ஒரு சூழ்நிலைகளை பகவான் உண்டு பண்ணுறாரு எல்லாமே நமக்கு வந்து அனுபவமாக எடுத்துக்கணும் எதையுமே நாம் கொஞ்சம் தவறுதலாக கணக்கு போடக்கூடாது எல்லாம் சரி எல்லாமே நன்மைக்கு எல்லாம் பகவான் பண்ணுறாரு ஆத்தனையும் நன்மைக்கு இப்படி தான் நாம் கணக்கை போட்டு தெளிவாக கொண்டு வரணும் இப்படியாக இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு கிரகத்தின் சுழற்சி முற்றிலும் நமக்கு சாதகமற்ற ஒரு சூழ்நிலைகளை கொஞ்சம் கொடுக்கறதுனால நாம் எதுலேயும் நிதானமாக இருக்கணும் ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாம் தேதி கவனமாக இருந்தோம் மற்ற நாளெலாம் மற்ற வாழ்க்கை கொஞ்சம் நிதானமாக பேசுங்க எடுத்தறிஞ்சு பேச வேண்டாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் மைண்ட் கண்ட்ரோல் வராது கத்தால எழுந்தோனே ஏதோ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கொஞ்சம் போட்டு கத்தி தீப்போ அதெல்லாம் வேணாம் இந்த வாரம் அமைதியாக பேசுங்கோ நல்லா எது நடந்தாலும் நடக்கலைனாலும் கொஞ்சம் நிதானமாக இருக்க பழகுங்கோ அத்தனையும் சரியாயிடுமே நிதானம் தானே நமக்கு நன்மையை செய்யும் நிதானம் தானே நினச்சதை சாதிக்கலாம் இப்படியாக இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நாம் எவ்வளவு நிதானமாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலாபலன்களை பகவான் தர்றார் ஒருத்தர் கோ கோ கோபமாக பேசுனா கூட அவாட்ட நமஸ்காரம் சார் உட்காருங்க சார் வாங்க சார் கொஞ்சம் பாஸ் கொஞ்சம் மேலதிகாரி பேசுகிறான்னு வச்சுங்க எஸ் சார் ரைட் சார் அப்படி நிதானமாக பேசுங்க எல்லாம் போயிடும் இப்படியாக இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கிரகத்தின் சுழற்சி நமக்கு சற்று பின்னடைவாக இருக்கிறதுனால நூறு சதவீதத்துக்கு நாற்பத்தி ஏழு சதவீதம் மட்டுமே பூரண பரிபூரண சம்பூரண பலன்களை பகவான் தர்றார் தங்களுடைய அதிர்ஷ்டன்கள் இரண்டும் மூன்றும் ஐந்தும் ஏழும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய் ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி பர பரபிரமணே நமக ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் மிதன ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே இந்த வாரம் நமக்கு சாதகமாக பாதகமாக கிரகத்தின் சுழற்சி எப்படி இதை நாம் அவசியம் பார்க்கணும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டமம் நம்ம வீட்டில் யாராவது மீன ராசிக்காராக இருக்கலாம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இவாளுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருக்கும் அடுத்து மேசராசிக்காரால் பார்க்கணும் அவளுக்கு இருபத்தொம்போது முப்பது ஒன்றாம் தேதி சந்திராஷ்டமம் எல்லாமே நம்ம நிதானமாக இருந்தால் சரியா பேடுமே தேவையற்ற குழப்பந்தானே நமக்கு சிக்கலை உண்டு பண்ணுது நம்ம கொஞ்சம் அனாவசியமாக பேசுகிறச்சே ஆபத்து தன்னால் தேடி வருது இதெல்லாம் ரொம்ப நிதானமாக இருக்கணும் சந்திராஷ்டமத்தில் ரிஷபராசிக்காரளுக்கு ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி சந்திராஷ்டமம் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் சில பேர் தற்பருமைக்காக பேசி இந்த சந்திராஷ்டமத்தில் தவிச்சு நிற்பா பையில் பத்து ரூபா இருக்காது லட்ச ரூபா இருக்கிற மாதிரி பேசுவா மற்றவா கடன் கேட்பாள் இவா மாட்டிக்குவா இதெல்லாம் நடக்கிறது தானே ஒரு சிலர் எல்லாருமே அந்த தப்பு பண்ணுறா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த தற்பெருமை கூடாதுன்னு சொல்லுவாள் பெரியவா சொல்லுவாள் இதெல்லாம் நம்ம கேட்டுக்கணும் நாம் இப்படி இருக்கிறச்ச ஒரு ஆபத்தும் நம்ம கிட்ட வராது சந்திராஷ்டமம் கவனமாக இருக்கும் அடுத்து நாம் திதி அனுஷ்டிச்சா விதி மாறி போயிடும் அமாவாசை திதியை மறந்துடாது மகாலய அமாவாசை எல்லோரும் அனுஷ்டிச்சிருப்பேல் அடியேன் பிரார்த்தனை மறந்து போனவாளுக்கு மகாலய அமாவாசை இப்போது அந்த செப்டம்பரில் இருபத்தஞ்சாந்தேதி தேதி வந்தது இருபத்தஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் வருவது ஆடி அமாவாசை தை மாதம் வருவது தை அமாவாசை புரட்டாசியில் வருவது மகாலய அமாவாசை மறந்துடக்கூடாது பசுக்களுக்கெல்லாம் கொஞ்சம் காய்கள்லாம் கொடுக்கணும் அமாவாசை அன்னைக்கு பிதிர்கள் தவிச்சு நிற்பாள் அவள் அனந்தமாக ஆத்மசாந்தி பெறுவா நம்ம வீட்டிலேயே வந்து அவள் பிறக்கணும் அடியேன்னு பிரார்த்தனை முன்னோர்கள் நம்மளை விட்டு போனவா இப்போ இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு கிரகத்தின் சுழற்சி மிக அற்புதமாக இருக்கிறது ராசிநாதன் ஆகிய புதன் பலமான நிலையில நிற்கிறார் மூணு குடைய சூரிய பகவானும் தனாதிபதியும் சேர்ந்து நிற்கிறார் சுகத்தில் ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் தீரும் ஒரு சிலருக்கு பெருத்த நன்மை உண்டாகும் பல நாள் சிக்கல் ஒரு நாள் தீர்ந்து பழம் நழுவி பால்ல விழுந்தது போல அப்படின்னு சொல்லுவாங்க அவளுக்கு பெரிய நன்மைகள் உண்டா வீடு வாகன யோகங்கள் சில பேருக்கு கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் நன்மை தரும் ஒரு சிலருக்கு உறக்கமே இல்லையேன்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருப்ப நன்னா தூக்கம் வரும் இப்படியாக இந்த வாரம் கிரகத்தின் சுழற்சி அற்புதமா இருக்கிறதுனால நீண்ட நாட்களுக்கு பிறகு மிதுன ராசிக்காராளுக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஒரே போராட்டம் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவை இறைவன் உண்டு பண்ணுவார் இப்படியாக கிரகத்தின் சுழற்சி ரொம்ப நன்னாக இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் நன்னா தேடி வரும் சில பேர் வேலை இல்லையேன்னு போராடி நிற்பா மேலை நாடுகள்லையும் சரி இங்கேயும் சரி அவளுக்கு வேலையை பகவான் தருவார் இந்த வாரம் மிக அற்புதமான வாரம் நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பூரண பரிபூரண சம்பூர்வான பலன்களை பகவான் தர்றார் தங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் ஐந்தும் ஏழும் எட்டும் ஒன்பதும் ஓம் நமோ நாராயணாய் ஓம் நமோ நாராயணாய் ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மக பரபிரமணி நமக ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த வார ராசி பலாபலங்களை பார்த்து கொண்டிருக்கும் கடகராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிய உள்ள வார ராசி பலாபலன்களை இப்போ நாம் பார்த்துட்டுருக்கோம் ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே இந்த வாரம் பகவான் நமக்கு அள்ளித்தர போகிறாரா அளந்து தரப்போகிறாரா இப்போ நாம் பார்க்க போகிறோம் கிரகத்தின் சுழற்சி எப்படி கடகராசிக்காரளுக்கு இந்த வாரம் என்னென்ன அரிய நிகழ்வுகளை பகவான் உண்டு பண்ண போகிறாங்க எப்பவுமே நம்ம திதியை அனுஷ்டிச்சா விதி மாறிப்போம் முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பலாபலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி திதியை அமாவாசை திதியை துவாதசி திதியை ஏகாதசி திதியை ஷஷ்டி திதியை நாம் சதுர்த்தி திதியை அனுஷ்டிக்கணும் பிரதோஷ காலத்தை விட்டுறப்படாது பிரதோஷ காலத்தை அந்த ரெண்டு நாளும் மாதத்தில் நாம் பிரதோஷ காலத்தை அன்னைக்கு பகவானை நான் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு இருபத்தி ஏழு பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னாலே சகல விதமான பிரச்சனைகளும் நோயும் கடனும் தீரும் இப்போ நாம் சந்திராஷ்டமத்தை பார்க்கணும் நம்ம வீட்டில் யாராவது மீனராசிக்காராக இருக்கலாம் இருபத்தாறு ஏழு இருபத்தெட்டு சந்திராஷ்டமம் மேஷராசிக்காரளுக்கு இருபத்தொம்போது முப்பது ஒன்றாம் தேதி சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்காரளுக்கு ஒன்னாந்தேதி ரெண்டாம் தேதி கவனமாக இருக்கும் பகவான் பார்த்துப்பார் மற்றதை இப்போ கடகராசிக்காரளுக்கு என்னென்ன அதிக நிகழ்வுகளை பகவான் உண்டு பண்ண போறார் அற்புதமான வாரம்னு சொல்லலாம் கிரகத்துடைய சுழற்சி அப்போ அந்த சந்திர பகவானும் சூரிய பகவானும் பாக்கியத்தை பார்க்குறா குரு வீட்டை பார்க்குறா இருவருமே நட்பு யாருக்கு இந்த ராசிநாதனாகிய சந்திரனுக்கு இருவருமே சூரியனும் குருவும் நட்பு இந்த நட்பை வச்சு தான் எல்லாமே நடக்கிறது இப்பெல்லாம் நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவார் பெண்களுக்கு தோழின்னு சொல்லுவார் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கடகராசியில விரோதமாக இருக்கிறவாளும் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறான் இவாளுடைய இயலாமை கண்டு இவாளுடைய வீக்னஸை பார்த்து வீழ்த்துறதுக்கு இருப்பாள் அது கூட ஒரு வகையில் நம்ம நன்மைன்னு எடுத்துக்கணும் நாம் விழுந்தாலும் கூட விழறதில்லை எழுந்து நிற்போம் ஆனால் வீழ்த்திறதுக்கு உண்டான சூழ்ச்சியை பண்ணுறவா நிச்சயமாக விழுந்துருவான் இதுதான் பகவான் போடுற பெரிய கணக்கு யார் ஒருத்தரை ஒருத்தர் நம்மளை தடுமாற வைக்கிறாளோ தடுமாற செய்கிறாளோ ஆபத்தை உண்டு பண்றாளோ வேதனையை தர்றாளோ அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கணும் அவளுக்கு ஒரு நாள் அந்த துன்பம் அப்படியே திரும்பி போயிடும் நம்ம கருமாவும் அதோடு சேர்ந்து போகும் இதுதான் கணக்கு இப்படியாக நாம் இந்த வார பலாபலன்களை இப்போ பார்க்க போகிறோம் கடகராசிக்காரர்களுக்கு வெகு அற்புதமான நிகழ்வுகள் கிரகத்துடைய சுழற்சி ரொம்ப நல்லாயிருக்கு வேலை வாய்ப்புகளை பகவான் தருவார் நீண்ட நாட்களுக்கு பிறகு பல பல நன்மைகளும் நம்மளை வந்து சேரும் எதிர்ப்புகள் முதல்ல விலகும் குழந்தைங்க நான் சொன்ன பேச்சு கேட்பான் ஆற்றுல கணவன் மனைவி நன்னா அந்நியோனியமாக இருப்பார் நீண்ட நாளாக உட்பூசல் எண்ணத்துக்கு ஏதுன்னு தெரியாது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை ஆம்படையானும் ஆத்துக்காரம்மாலும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை குழந்தைங்க பேனு வேடிக்கை பார்க்கும் இதெல்லாம் ஒரு சில குடும்பங்களில் உண்டு இந்த வாரம் சரி ஏதோ நடந்தது நடந்து போச்சுன்னு மனசு மாறி ஒத்து போவாள் இதெல்லாம் இந்த வாரம் நடக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கிரகத்தின் சுழற்சி ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி மூன்று சதவீதம் பூரண பரிபூரண சம்பூரண பலன்களை பகவான் தர்றார் தங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது ஓம் நமோ நாராயணாய் ஓம் நமோ நாராயணாய் ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம பரபிரமணே நம டாட் காம் வாயிலா இந்த வார ராசி பலாபலங்களை பார்த்து கொண்டிருக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே இந்த வாரம் நமக்கு சாதகமாக பாதகமாக கிரகத்தின் சுழற்சி எப்படி இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த வாரம் என்னென்ன ஒரு அரிய நிகழ்வுகளை பகவான் நமக்கு உண்டு பண்ண போகிறார் பகவான் அள்ளித்தர போறாரா அளந்து தர போகிறாரா இப்போ நாம் பார்க்க போகிறோம் கூடைய சந்திரனும் ராசிநாதன் சூரியனும் சேர்ந்து நிற்கிறா தனஸ்தானத்தில் நிற்கிறது மட்டுமில்லாமல் அட்டமத்தை பார்க்குறா இதை நாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன அரிய பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு முதல் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிய உள்ள வார ராசி பலாபலங்களை இப்போ நாம பார்த்துட்டு இப்படி நாம் பார்க்குறச்ச முதல்ல நாம் சந்திராஷ்டம் மொத்தம் அவசியம் தெரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டில் யாராவது மீனராசிக்காராக இருக்கலாம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மீனராசிக்காரளுக்கு சந்திராஷ்டம் மேஷராசிக்காரளுக்கு இருபத்தொம்போது முப்பது ஒன்றாம் தேதி சந்திராஷ்டமம் ரிஷவராசிக்காரளுக்கு ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி சந்திராஷ்டமம் கவனமாக இருக்கணும் அடுத்து நம்ம திதி அனுஷ்டிச்சா விதி மாறி போகும் மகாலய அமாவாசையை எல்லோரும் அனுஷ்டிக்கணும் புரட்டாசி மாதம் வருவது மகாலய அமாவாசை ஆடி மாதம் வருவது ஆடி அமாவாசை தை மாதம் வருவது தை அமாவாசை மகாலய அமாவாசை அன்றைக்கி அத்தனை பிதிர்களும் நம்மளை விட்டு போனவா கோயிலுக்கு வர்றா அதனால தான் அதுக்கு மகாலய அமாவாசை ஆலயத்தில் ஒன்று சேருவதால் அதற்கு ஆலய அமாவாசை மகா அதுக்கு நிகர் ஒன்றும் இல்லை மகாலய அமாவாசை நம்ம பசுக்களுக்கு பச்சை கறிகாய்களை தரணும் மறந்துடப்படாது சரி அடுத்து நாம இந்த வார பலாபலன்களை இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஒரு திருப்பு முனையான ஒரு வாரம் சிம்மராசிக்காரால் எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் தூணை ஆத்தனை சிக்கலையும் பகவான் தீர்த்து வைப்பார் வீணான அலைச்சல் மனக்குழப்பம் மனப்போராட்டம் மன பிராந்தி அத்தனை நீங்கி போயிடும் காரணம் ஒன்பது கிரகத்தில் நான்கு கிரகத்தின் சுழற்சி நமக்கு ஆதரவா இருக்கு எல்லாமே நல்லா நடக்குதுன்னு நினைச்சுட்டு ஒரு சிலர் அதுல நமக்கு பலன் இல்லாம போயிடு இந்த வாரம் அப்படி இல்லை பலனும் சேர்ந்து கிடைக்குது பாவங்களும் விலகி போகுது பாவம் விலகிறதுக்கு நாம் என்ன செய்யணும் நாம நாமலாக இருக்கணும் தான தர்ம வித்தியதை அந்த விதி மாறுறத்துக்கு தானத்தையும் தர்மத்தையும் தவறாமல் செய்யணும் இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க எத்தனை பேர் கேட்குறான்னு தெரியாது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எத்தனை பேர் செய்கிறான்னு புரியாது செய்யணும் நாம ஒரு கணக்கு போட்டால் இறைவன் போடுற கணக்கு சரியான கணக்கு அது கர்மாவையும் சேர்த்து கணக்கு போடுறார் நாம என்ன பாவத்தை செஞ்சோம் என்ன புண்ணியத்தை தேடணும் அப்படின்னு சில பேர் இப்போ சொல்லுவா சில பேர் அப்படி நினைச்சுருப்பா ஒரு சிலர் என்ன தப்பு பண்ணாலும் யாருக்கு தெரிய போகுது நம்ம மனசாட்சிக்கு தெரியும் இறைவனுக்கு தெரியும் அதனால இந்த வாரம் தேவையற்ற சிக்கல்லாம் தீர்ந்து சகலவிதமான பிரச்சனைகளும் தீர்ந்து ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் தன்னால் வந்து வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அமைதியை தந்து மிக அற்புதமாக ஒரு திருப்பு முனையை உண்டு பண்ணக்கூடிய வாரம் இது நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பூரண பரிபூரண சம்பூரண பலன்களை பகவான் தர்றார் தங்களுடைய அதிர்ஷ்டங்கள் இரண்டும் ஆறும் ஏழும் ஒன்பதும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுகம் மங்கள லட்சுமி நரசிம்ஹ பரபிரமணே நமக ஸ்வஸ்திக் தேவி டாட் காம் வாயிலாக இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே கன்னியாராசிக்காரளுக்கு இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிய உள்ள வார ராசி பலாபலன்களை என்னென்ன அரிய நிகழ்வுகளை பகவான் உண்டு பண்ண போகிறார் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஜென்மத்திலேயே சந்திரன் சூரியன் இருக்காலே என்ன நடக்க போகிறது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான சம சப்தமஸ்தானத்தை பார்க்குறாளே காலபுருஷ விதி தத்துவப்படி கன்னியாராசி ஆறாவது ராசி இதுக்கெல்லாம் என்ன பலாபலன்களை பகவான் தரப்போகிறார் இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சந்திராஷ்டமத்தை பார்க்கணும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு சந்திராஷ்டமம் மீனராசிக்காரளுக்கு என்னென்ன அரிய நிகழ்வுகளை பகவான் தரப்போகிறாருங்கிறத நாம் எப்போ பலாபலன்களை பார்த்துட்ருக்கோம் கன்னியாராசிக்கு இந்த சந்திராஷ்டமத்தை நம்ம முதல்ல எடுத்துப்போம் நம்ம வீட்டில் யாராவது மீனராசிக்காராக இருக்கலாம் இருபத்தாறும் இருபத்தி ஏழும் இருபத்தி எட்டும் சந்திராஷ்டமம் மேஷராசிக்காரளுக்கு இருபத்தொம்போது முப்பது ஒன்றாம் தேதி சந்திராட்டமம் ரிஷபராசிக்காரளுக்கு ஒன்றாம் தேதியும் ரெண்டாம் தேதியும் சந்திராஷ்டமம் அடுத்து நாம் திதி அனுஷ்டிச்சா விதி போகும் திதி எப்படி அனுஷ்டிக்கிறது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி திதியை நாம் அனுஷ்டிக்கணும் அம்பாள் கோயிலுக்கு தாயார் கோயிலுக்கு மாலை நேரத்தில் நாலரை மணிலேருந்து ஆறரை மணி வரல கோவிலில் இருக்கணும் ஒரு முகூர்த்தம் மூணே முக்கால் நாளிகை ஒன்றரை மணி நேரம் நாம் கோவிலில் இருக்கணும் நல்லெண்ணெய்ட்டு விளக்கு ஏற்றணும் பகவான் மற்றதை பார்த்துப்பார் பிரார்த்தனை பண்ணணும் அந்த பிரார்த்தனைக்கு மிஞ்சி எதுவுமே லோகத்தில் கிடையாது அடுத்து நம்ம அமாவாசை திதியை அனுஷ்டிக்கணும் அமாவாசை முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் அவளுக்கு ஆத்மசாந்தி ஏற்பட்டு நம்ம வீட்டிலேயே பிறப்பா வருஷத்தில் மூன்று அமாவாசை ஆடி அமாவாசை ஆடி மாதம் வருவது தை அமாவாசை தை மாதம் வருவது புரட்டாசியில் வருவது மகாலயா அமாவாசை இப்படியாக இந்த அமாவாசை திதியை நாம் அனுஷ்டிக்கிறச்ச பல பல சிக்கல்கள் பல பல இடையூறுகள் நம்மளை விட்டு விலகி போயிடும் இப்போ நாம் வார ராசி பலாபலன்களில் கன்னியா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் ஜென்மத்திலேயே சந்திரனும் சூரியனும் மிக அற்புதமாக உட்கார்ந்துருக்கா அவளுடைய பார்வை அந்த தசம கேந்திர சப்தம கேந்திர சுக கேந்திர நிர்ணய கேந்திர லக்கணம் தான் ஒன்னாமிடம் தான் நிர்ணயம் பண்ணுறது அதனால அதற்கு நிர்ணய கேந்திரம்னு வேறு அந்த யோகம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி எட்டு லட்சம் யோகம் இருக்கு யார் ஒருத்தருக்கு அந்த நிர்ணய யோகம் வந்துடுத்தோ அவளுக்கு அந்த அஷ்டோத்திர யோகம் வந்துடும் எதையுமே அது நிர்ணயம் பண்ணி வெட்டு ஒன்று துண்டு மூணுன்னு பேசுவா அந்த மாதிரி இருக்கும் அப்படி கடுமையாக பேசுவா நல்லா வசதி வாய்ப்போடு இருப்பாள் இருப்பான் நேர்மையாக இருப்பான் அப்படி நடந்து வந்தான்னா அப்படி எல்லாரும் அப்படி நமஸ்காரம் பண்ணுவாள் இதுக்கு பேர் அஷ்டோத்திர யோகம்னு பேர் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பா இந்த அஷ்டோத்திர யோகம் உள்ளவாளுக்கு சாமுத்திரிகா லட்சணத்தை பார்த்தோனையும் சொல்லிவிடலாம் இவாளுக்கு அஷ்டோத்திர யோகம் உண்டு இவாளுக்கு அஷ்டோத்திர யோகம் இல்லை அப்படி பார்த்த மாத்திரத்தில் தெரிஞ்சிடும் இப்படியாக இந்த வாரம் மிக அற்புதமான வாரம் ஒன்பது கிரகத்தில் ஏழு கிரகத்தின் சுழற்சி ரொம்ப நல்லா இருக்கிறது நடக்காத காரியத்தையும் பகவான் நடத்தி வச்சிருவார் சகலவிதமான சிக்கலையும் தீர்த்துருவார் வேலை வாய்ப்புகளை தருவார் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் இருக்கும் மனசில் முதல்ல அமைதி கிடைக்கும் வியாதிகள் தீரும் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நூறு சதவீதத்துக்கு தொண்ணூத்தி ஆறு சதவீதம் பூரண பரிபூரண பலன்களை பகவான் தர்றார் தங்களுடைய அதிர்ஷ்டங்கள் ஒன்றும் ஐந்தும் ஆறும் ஏழும் ஒன்பது ஓம் நமோ நாராயணாய் வாராகி அம்மன் அருள் வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க கஷ்டங்கள் தீர திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக நோய்கள் குணமாக ஆரோக்கியம் பெற செல்வம் சேர வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் எயிட் ஒன் நைன் டபுள் ஜீரோ டபுள் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமதி ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்க பரபிரமணே நமக ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் துளா ராசி அன்பர்கள் ஆத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே இந்த வாரம் நமக்கு சாதகமாக பாதகமாக கிரகத்தின் சுழற்சி எப்படி இப்போ நாம் பார்க்க போகிறோம் துலா என்னென்ன அரிய நிகழ்வுகளை பகவான் உண்டு பண்ண போகிறார் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிய உள்ள வார ராசி பலாபலன்களை இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கோம் கிரகத்தின் சுழற்சி எப்படி இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சந்திராஷ்டமத்தை பார்ப்போம் அவசியம் தெரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டில் யாராவது அம்மா அப்பா தாத்தா பாட்டி அண்ணா தம்பி அத்தை மாமா உறவுகளில் கூட இருக்கலாமே மீனராசியில் அவளுக்கு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு சந்திராட்டமும் கவனமாக இருக்கணும் மேஷராசிக்காரளுக்கு இருபத்தொம்போது முப்பதும் ஒன்றாம் தேதி சந்திராஷ்டம் நிதானமாக இருங்க வேறு ஒரு பிரச்சனையும் வராது மற்றதை பகவான் பார்த்துப்பா ரிஷபராசிக்காரளுக்கு ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி சந்திராஷ்டமும் நாம் நிதானமாக இருக்கணும் எதிர்ப்புகள் எவ்வளவு இருந்தாலும் அத்தனையும் நம்மளை விட்டு விலகி போயிடும் மனசு நல்லா அமைதியாக இருக்கும் எந்த ஒரு சிக்கலும் நம்மளை ஒன்றும் பண்ணாது நாம நாமளாக இருந்தால் சரி துலாலாசிக்காரளுக்கு பன்னெண்டில் சூரியனும் சந்திரனும் மறைஞ்சிருக்காளே என்ன செய்கிறது நாம் திதியை அனுஷ்டிக்கணும் திதி அனுஷ்டிச்சா விதி மாறி போயிடும் மறக்காமல் மாதம் வரக்கூடிய அமாவாசையை நாம் அனுஷ்டிக்கணும் பசுக்களுக்கு பச்சைக்கறிகாய்களை தரணும் கடன் தீரும் வியாதிகள் தீரும் சகலவிதமான சிக்கலும் தீரும் வருஷத்தில் மூன்று அமாவாசை மகத்தான அமாவாசை ஆடி மாதம் வருவது ஆடி அமாவாசை புரட்டாசியில் வருவது மகாலய அமாவாசை தை மாதம் வருவது தை அமாவாசை இந்த அமாவாசையை நாம் அனுஷ்டிச்சாலே பல சிக்கல்களும் நம்மளை விட்டு விலகி போயிடும் இப்படியாக கிரகத்துடைய சுழற்சியை நாம் இப்போ பார்க்க போகிறோம் அன்றாட பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஒளி கதிர்களை கொண்டு நாம பலாபலன்களை சொல்றோம் இப்போ இந்த வாரம் மிக ஒரு சிறப்பு மிக்க ஒரு வாரம்னு சொல்லணும் துளாராசிக்கார்கள் சுகத்தில் இருந்தாலும் சனி பகவான் நட்பு கிரகம் ஆறில் மறைந்தாலும் விரோதியான குரு பகவான் நன்மையை செய்வார் இந்த சந்திரனும் சூரியனும் குருவை பன்னெண்டுல மறைஞ்சு பார்க்கிறார் காரியங்கள் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் கால விதி தத்துவப்படி ஏழாவது ராசி துளாராசி ஒரு சிலர் பார்த்தால் இடம் மாறி போறதுக்கு முயற்சி இடம் மாறி போகணும் கொஞ்சம் மாற்றுதல் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரணும் அதெல்லாம் நடக்கும் மேலை நாடுகளுக்கு போகணும் பல நாளைய திட்டம் பல நாளைய கனவு அதெல்லாம் இறைவன் நடத்தி வைப்பார் அந்த கனவை நிறைவேற்றுவார் மேலே நாடுகளில் இருக்கக்கூடிய நம்ம ஒரு சில குடும்பங்களில் குழந்தைகளுடைய அம்மா அப்பா அங்கே வேலை பண்ணின்னு இருப்பா வரணும்னு நினைப்பா இந்த வாரம் அவசியம் வரலாம் பகவான் உதவி பண்ணுவார் இப்படியாக சில பேருக்கு வேலை வாய்ப்புகளை தருவா ஒரு நிறைவான ஒரு வாரம்னு சொல்லலாம் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கிரகத்தின் சுழற்சி ரொம்ப நன்னா இருக்கிறதுனால நூறு சதவீதத்துக்கு துளா ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் நட்பலன்களே பகவான் தர்றார் தங்களுடைய அதிர்ஷ்ட இரண்டும் ஐந்தும் எட்டும் ஒன்பதும் ஓம் நமோ நாராயணாய் ஓம் நமோ நாராயணாய் ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மக பரபிரமணே டிவி டாட் காம் வாயிலாக இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே இந்த வாரம் நமக்கு சாதகமான பலனா பாதகமான பலனா பகவான் அள்ளி தருவாரா ஆளுக்கு அளந்து தருவாரா இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடியவுள்ள வார ராசி பலாபலன்களை இப்போ நாம் பார்த்துட்ருக்கோம் இந்த வாரம் என்ன செய்யும் ஏழு நாளும் எப்படி மண்டே டு சண்டே நாம் பலாபலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சந்திராஷ்டமத்தை பார்க்கணும் நம்ம வீட்டில் யாராவது மீன ராசிக்காரா தாத்தா பாட்டி அம்மா அப்பா யாராக இருக்கலாம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு கவனமாக இருக்கும் மேஷராசிக்கார்கள் இருபத்தொம்போது முப்பது ஒன்றாம் தேதி சந்திராட்டமாக ரிஷபராஜ்காராக ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி கவனமாக இருங்க மற்றதை பகவான் பார்த்துப்பார் நாம் நிதானமாக இருக்கணும் வேற ஒன்றும் இல்லை திதி அனுஷ்டிச்சா விதி மாறி போயிடும் மாதத்தில் வரக்கூடிய மாத அமாவாசை அனுஷ்டிக்கணும் வருஷத்தில் வரக்கூடிய மூன்று அமாவாசையும் நம்ம தவறாமல் அனுஷ்டிக்கணும் தை மாதம் வருவது தை அமாவாசை ஆடி மாதம் வருவது ஆடி அமாவாசை புரட்டாசியில் வருவது மகாலய அமாவாசை இதெல்லாம் நம்ம அனுஷ்டிச்சாலே நமக்கு பல சிக்கல்களும் இடையூறுகளும் நம்மளை விட்டு விலகி போயிடும் இப்படியாக நாம் இப்போ அமாவாசை திதியை பார்த்தோம் அடுத்து நாம் பார்க்க போகிறது பலாபலங்களை விருச்சிக ராசிக்காரளுக்கு எப்படி இருக்கும் ஒரு சிறப்பு மிக்க ஒரு வாரம்னு சொன்னால் மிகையாகாது லாபமேறிய சந்திரன் சந்திரன் நீச்சகதியில் உள்ள லாபத்தில் போய் நிற்கிறான் அவர் அங்கே நிற்கிறது மட்டுமல்லாமல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சூரியனும் சந்திரனும் சேர்ந்து பார்க்குறார் இது ஒரு சிறப்புமிக்க நிலை நல்ல ஒரு நிகழ்வு அற்புதமான ஒரு வாய்ப்பு இதை தான் நம்ம கணக்கிட்டு பார்க்கணும் இப்படிலாம் இருக்க என்னென்ன ஒரு அரிய நிகழ்வை இறைவன் உண்டு பண்ணுறார் நல்லா இருக்கு தேவையில்லாத சிக்கல் தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத பிரச்சனைகள் அத்தனைக்கு ஒரு முடிவை இறைவன் உண்டு பண்ணுவார் ஒரு சிலர் கால் புணர்ச்சியில் பல சிக்கலை உண்டு பண்ண நினைப்பா பண்ணிட்டுமே ஒன்றும் ஆகாது பகவான் பார்த்துப்பார் அவளுக்கே ஒரு அது நினைக்கும் கேடே தனக்குங்கிற மாதிரி அவளுக்கு ஆபத்தாக திரும்பும் அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படக்கூடாது அவளும் நன்னா இருக்கணுமே நமக்கு கெடுதல் பண்ணவா நன்னாக இருக்கணுமேனு நாம் பிரார்த்தனை பண்ணணும் ஒரு சிலர் இதை நினைப்பா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவளே குபேர சம்பத யோகத்தை அடைவா யார் ஒருத்தர் தனக்கு கெடுதல் பண்ணுறவா நன்னா இருக்கணுமேனு மனசார நினைக்கிறாளோ தான் ஒசத்தியானவா உலகத்துலன்னு பெரியவா சொல்லுவாள் பெரியவானா யாரு நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா பத்து தலைமுறை தாத்தா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு கிரகத்தின் சுழற்சி ரொம்ப நன்னா இருக்கிறது வேலை கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு சிறப்பு தரும் மனசில் அமைதி கிடைக்கும் வியாதிகள் நீங்கும் குழந்தைங்க சொன்ன பேச்சை கேட்பான் இப்படியாக இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு அரிய வாய்ப்பை இறைவன் உண்டு பண்ண போகிறார் நூறு சதவீதத்துக்கு மிக அற்புதமான வாரம் இது எண்பத்தி ஐந்து சதவீதம் நட்பலன்களையே பகவான் தர்றார் தங்களுடைய அதிர்ஷ்டன்கள் ஐந்தும் ஆறும் எட்டும் ஒன்பதும் எண்பத்தி ஐந்து சதவீதம் நட்பலன்களே தாங்களுக்கு நடக்க போகிறது ஓம் நமோ நாராயணாய் ஓம் நமோ நாராயணாய் ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மக பரபிரமணே நமக்கு ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் தனுசு ராசி என்பவர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே இந்த வாரம் நமக்கு சாதகமா பாதகமா கிரகத்தின் சுழற்சி எப்படி பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அன்றாட ஒளி கதிர்களை கொண்டு நாம நாட்பலன் வாரப்பலன் மாத பலன் வருஷ பலன்களை சாதிக்கிறோம் நாம் பலாபலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முத முடிய உள்ளடங்கிய ஏழு நாட்களுக்கும் ஒரு சிலருக்கு சந்திராஷ்டமும் இருக்கத்தானே செய்கிறது நம்ம வீட்டில் யாராவது மீனராசிக்காராக இருக்கலாமே அவளுக்கு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு நிதானமாக இருங்கோ மேஷராசிக்காராக இருபத்தொம்போது முப்பது ஒன்றாந்தேதி தேதி கவனமாக இருங்கோ வார்த்தையில் நிதானம் இருக்கணும் ரிஷபராசிக்காரளுக்கு ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாம் தேதி சந்திராஷ்டமம் கவனமாக இருங்க மற்றதை பகவான் பார்த்துப்பார் அடுத்து நாம் திதி அனுஷ்டிக்கணும் விதி மாறி போயிடும் வருஷத்தில் வரக்கூடிய மூன்று அமாவாசை பிரசித்தி முன்னோர்கள் கையேந்தி நிற்பா மகாலய அமாவாசை புரட்டாசி மாதம் வருவது மகாலய அமாவாசை நாம் மகாலய அமாவாசை அனுஷ்டிக்கணும் அடுத்து ஆடி மாதம் வருவது ஆடி அமாவாசை ஆபத்தில் இருக்கிறவாளுக்கு ஆடி அமாவாசை அனுஷ்டிக்கணும் தவிச்சு நிற்கிறவாளுக்கு தவிப்பு போராட்டம் மனக் குழப்பம் தை அமாவாசை அனுஷ்டிக்கணும் மறந்து போன வாளுக்கு திதி காரியங்களை கொடுக்கறதுக்கும் நமக்கு மனச்சாந்தி ஏற்படுறதுக்கும் நம்மளை விட்டுட்டு போனவா வைகுண்ட பதவி ஆத்ம ஆத்மசாந்தி ஏற்படுறதுக்கும் மகாலயா அமாவாசை அனுஷ்டிக்கணும் பசுக்களுக்கு பச்சை கறிகாய்களை கொடுத்து உதவி பண்ணணும் மற்றதை பகவான் பார்த்துப்பார் இப்படியாக நாம் இப்போ திதியை பார்த்தோம் சந்திராஷ்டமாக பார்த்தோம் இப்போ நம்ம பலாபலன்களை பார்க்க போகிறோம் தனுசுராசுக்காரளுக்கு தசம கேந்திரமானே பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் சந்திரனும் சூரியனும் நட்புதானே இந்த சுகத்தில் நாளில் குரு நிற்கிறார் ராசிநாதன் நிற்கிறார் அவருக்கும் அவளுக்கும் பார்வை ஏற்பட்டு போச்சு இந்த பார்வையே நமக்கு பல நன்மைகளை செய்ய போகிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சிலருக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல தீர்வை நல்ல ஒரு முடிவை பகவான் உண்டு பண்ணுவார் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் நமக்கு இருந்தது அத்தனை குழப்பங்களுக்கும் ஒரு நல்ல முடிவை இறைவன் உண்டு பண்ணுவார் வீணான மனச்சிக்கல் இருந்தது அத்தனைக்கு ஒரு நல்ல ஒரு கொடுப்பினை இறைவன் தருவார் இப்படியாக வேலை இல்லாதவாளுக்கு வேலை வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்கிறவாளுக்கு நல்ல ஒரு மன அமைதி ஆத்தனை இந்த வாரம் உண்டாகும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சிக்கல் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் பிணக்கு அதுதான் சக உதர தோஷம் இல்லாமல் பார்க்கணும் சுகத்தில் பாவிகள் கூடி நிற்கக்கூடாது திருத்திய ஸ்தானத்தில் அட்டமாதிபதி விரையாதிபதி நிற்கக்கூடாது அங்கே பார்த்தா அண்ணா தம்பி சண்டை அக்கா தங்க சண்டை ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும் எல்லாம் நம்ம நிதானமாக இருந்தால் எல்லாம் சரியாக போயிடும் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கிரகத்தின் சுழற்சி ரொம்ப நன்னாக இருக்கிறதுனால அத்தனை சிக்கலையும் இறைவன் தீர்த்து வைப்பார் நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி இரண்டு சதவீதம் பூரண பரிபூரண சம்பூரண பலன்களை பகவான் தர்றார் தங்களுடைய அதிர்ஷ்டங்கள் ஒன்றும் இரண்டும் ஏழும் ஒன்பதும் ஓம் நமோ நாராயணாயு ஓம் நமோ நாராயணாயு ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம பரபிரமணே நமக ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த வார ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே இந்த வாரம் நமக்கு சாதகமாக பாதகமாக கிரகத்தின் சுழற்சி எப்படி இப்போ நாம் காணப்போகிறோம் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிய உள்ள வார ராசி பலாபலன்களை இப்போ நாம் பார்த்துன்னு ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே இந்த வாரம் சாதகமாக பாதகமாக பகவான் நமக்கு அள்ளி தரப்போகிறாரா அளந்து போறாரா இப்போ நாம் பார்க்க போகிறோம் எல்லாமே கிரகத்தின் சுழற்சி தானே பிரபஞ்சத்திலிருந்து அன்றாடம் வரக்கூடிய ஒளி கதிர்களை கொண்டு நம்மளுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப பலாபலன்களை பகவான் அளந்து தர்றார் அதனால தான் ஒரு மனுஷாளுக்கு நிர்ணய யோகம் வந்துவிட்டா எந்த சிக்கலும் வராது ஒரு கோடி எட்டு லட்சம் யோகம் இருக்கிறது அதில் முதன்மையான யோகம் நிர்ணய அஷ்டோதிர யோகம்னு போயிரு நிர்ணயம் இவாதான் அதை கணக்கிட்டு சொல்லுவாள் அது நிர்ணய யோகம் அது ஒரு மனுஷாளுக்கு வந்துவிட்டா அந்த அவ ஜாதகம் ஏ பிளஸ்ல போயிருமா ஃபஸ்ட் கிளாஸா இருப்பாள் ரொம்ப நன்னா இருப்பாள் அப்படி முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஆ இவாளுக்கு ஏ பிளஸ் இவளுக்கு அஷ்டோதர யோகம் வந்து கொடுத்து இவாளுக்கு குபேர சம்பத யோகம் தன்னோட அமைஞ்சிடும் எல்லாமே எதத்தாப்புல வந்து நிற்கும் மகாலட்சுமி உடைய யோகம் இவாளுக்கு அரவணைப்பாக இருக்கும் எல்லாம் பகவான் பார்த்துப்பார் இப்படியாக இந்த வாரம் மகர ராசிக்காராளுக்கு எப்படி இருக்கு நம்ம முதல்ல சந்திராஷ்டமத்தை பார்க்குறோம் மீனராசிக்காரளுக்கு நம்ம வீட்டில் யாராவது இருக்கலாம் ராசிக்காரா இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு சந்திராட்டமும் மேசராசிக்காரளுக்கு இருபத்தொம்போது முப்பது ஒன்றாம் தேதி சந்திராட்டமும் ரிஷபராசிக்காரளுக்கு ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி கவனமாக இருக்கணும் சந்திராட்டம் அடுத்து நாம் திதி அனுஷ்டிச்சா விதி மாறி போயிடும் இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதை முடிஞ்சு போச்சு அந்த ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை அதை நாம் அனுஷ்டிச்சிருக்கணும் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லோரும் அனுஷ்டிக்கணும் வருஷத்தில் வரக்கூடிய மூன்று அமாவாசை தைய அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை திதியை அனுஷ்டிச்சா விதி மாறி போகும் அமாவாசையை அனுஷ்டிக்கோ பசுக்களுக்கு உதவி பண்ணுங்க இந்த வாரம் மகர ராசிக்காராளுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சூரியனும் திருத்தியஸானத்தை பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய உறவின் உட்பூசல் விலகி போயிடும் உறவில் உட்பூசல் எய்த்தாப்லாம் எய்த்தாப்லாம் வருவா ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை பேசிக்க மாட்டார் அவர் யார் போகிறது அவ தாங்க தாய் மாமா இன்னும் இப்படி தாய் மாமா இப்படி போகிறார் விலகி போகிறாரு என்னமோ ஒரு சின்ன சண்டை அவாத்தில் ஏதோ சடங்கு பண்ணாலாம் அதில் ஏதோ கொஞ்சம் இவர் தனக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தள்ளுன்னு சொன்னாலாம் அதனால ஒரு சண்டை ஒரு காரணமும் இருக்காது என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவில் அதை உரிமையோடு இருக்கணும் அந்த உரிமைக்கும் உறவுக்கும் சம்பந்தம் நிறைய இருக்கு ஒரு சிலர் மனசில் ஏதோ நினச்சிட்டு விற்பார் சொந்த வீட்டிலையே சொந்த ஆற்றுலையே இந்த அக்கா தங்க சண்டை இருக்குது பார்த்தீங்களா ஒரு சில குடும்பங்கள் எல்லா குடும்பங்கள்லையும் இல்லை இந்த அக்கா தங்க ஒன்று கொன்று பேசிக்காது இது ஒரு பக்கம் உட்காந்து படிக்கும் அது ஒரு பக்கம் படிக்கும் ஒன்று கொன்று அம்மாட்ட சொல்லும் இதை செய்யும் தங்க அக்காட்ட பேசணுன்னா அம்மா மூலமாக அப்படி போகும் சுற்றி வயர்லெஸ் போகிற மாதிரி என்ன பண்ணுறது இப்படிலாம் எல்லாமே விட்டு கொடுக்கணும் இணக்கமாக இருக்கணும் அதுக்கு பேர் தான் பற்றுதல்னு பேர் இதெல்லாம் இந்த வாரம் நடக்கும் மகர ராசிக்காரளுக்கு பல அரிய நிகழ்வுகளை நடக்கும் குடும்பத்தில் குழப்பமெல்லாம் நீங்கி போயிடும் மனசுல நல்ல ஒரு நிறைவு கிடைக்கும் நிறைவான வாரம் இது நூறு சதவீதத்துக்கு எண்பது சதவீதம் உறவு முறைகள் மேன்மை அடையக்கூடிய வாரம் இது நூறு சதவீதத்துக்கு எண்பது சதவீதம் பூரண பரிபூரண சம்பூரண பலன்களை பகவான் தர்றார் தங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் ஒன்றும் ஐந்தும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்க பரபிரமணே நமக்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த வார ராசி பலாபலங்களை பார்த்து கொண்டிருக்கும் கும்ப ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் இப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே இந்த வாரம் நமக்கு சாதகமாக பாதகமாக கிரகத்தின் சுழற்சி எப்படி இப்போ நாம் பார்க்க போகிறோம் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிய உள்ள வார ராசி பலாபலன்களை இப்போ நாம் பார்த்துன்னு இருக்கோம் ஏழு நாளும் எப்படி மண்டே டு சண்டே இந்த வாரம் பகவான் அள்ளி தருவாரா அளந்து தருவாரா இப்போ நாம் காணப்போகிறோம் அன்றாடம் பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஒளி கதிர்களை கொண்டு நாம் பலாபலன்களை நாட்பலனை வார பலனை வருஷ பலனை மாத பலன்களை சாதிக்கிறோம் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனிப்பெயிற்சி அடுத்து வரப்போகிறது சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அடியேன் சனிப்பெயர்ச்சியின் பலாபன்களை கிவி டாட் காம் வாயிலாக சாதிச்சிருக்கேன் அனைவரும் காண வேணுமாய் பனிரெண்டு ராசி அன்பர்களும் பயன்பெற வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆரம்பத்திலேயே சனிப்பயிற்சி யாருக்கு என்ன பலாபலன்களை பகவான் அள்ளி தரப்போகிறார் சனிப்பயிற்சி என்ன செய்யும் சனிப்பயிற்சியின் பலாபலன்களை அடியேன் ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக சாதிச்சிருக்கேன் அனைவரும் காண வேணுமாய் அடியேன் பிரார்த்தனை இப்போ நாம் கும்பராசிக்காரளுக்கு என்னென்ன அரிய நிகழ்வுகளை பகவான் உண்டு பண்ண போகிறார் அதுக்கு முன்னாடி சந்திராஷ்டமத்தை பார்க்குறோம் மீனராசிக்காரளுக்கு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு சந்திராஷ்டமம் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு சந்திராஷ்டமம் மேசராசிக்காரளுக்கு இருபத்தொம்போது முப்பது ஒன்றாந்தேதி தேதி சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்காரளுக்கு ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாம் தேதி சந்திராஷ்டமம் நாம் எந்த ஒரு காரியத்தையும் கவனமாக செஞ்சு பழகணும் காரணம் இந்த சந்திராஷ்டமத்தில் நமக்கு சில ஒரு சில தடுமாற்றமும் மனக்குழப்பமும் கொஞ்சம் இருக்கத்தான் வரத்தான் செய்யும் நாம எதுலையுமே நிதானமாக இருந்தால் எந்த ஒரு காரியமும் நமக்கு தடைபடாது அடுத்து நாம திதி அனுஷ்டிக்கணும் விதி மாறி போகும் இருபத்தி அஞ்சாம் தேதி மகாலய அமாவாசை மறந்துடப்படாது மகாலய அமாவாசை முடிஞ்சது ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் பிரார்த்தனை பண்ணியிருப்பேன் அடியேன் பிரார்த்தனை வருஷத்தில் வரக்கூடிய மூன்று அமாவாசையை நாம் அனுஷ்டிக்கணும் தைய அமாவாசை மகாலய அமாவாசை ஆடி அமாவாசை பசுக்களுக்கு உதவி பண்ணணும் முன்னோர்கள் சாந்தி பெறுவார் இப்போ இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா சூரியன் சந்திரன் அட்டமத்தில் போய் மறைகிறா மிக அற்புதமாக இருக்கும் கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் விபரீத ராஜயோகம் எதிர்ப்புகள்லாம் விலகி போயிடும் வீணான மனக்குழப்பமெல்லாம் தேர்ந்து போயிடும் மன உளைச்சல் தீர்ந்து போயிடும் தேவையற்ற சிக்கல்லாம் தீர்ந்துடும் பகவான் தீர்த்து வைப்பார் எதுவுமே நம்ம கையில் இல்லை எல்லாம் அவன் செயல் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லின்னு இருப்பான் இருந்தாலும் நம்ம கருமாவுக்கு ஏற்ப பகவான் பலாபலன்களை தர்றார் இந்த வாரம் மிக அற்புதமாக இருக்கிறது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சகல விதமான சிக்கலும் தீரும் இந்த வாரத்தை பொறுத்த ஒன்பது கிரகத்தில் எட்டு கிரகத்தின் சுழற்சி நமக்கு அரவணைப்பாக இருக்கிறது நூறு சதவீதத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நட்பலன்களையே பகவான் தர்றார் நூறு சதவீதத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பூரண பரிபூரண சம்பூரண பலன்களை பகவான் தர்றார் தங்களுடைய அதிர்ஷ்டன்கள் இரண்டும் ஆறும் எட்டும் ஒன்பதும் ஓம் நமோ நாராயணாய் ஓம் நமோ நாராயணாய் ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுகம் மங்கள லட்சுமி நரசிங்க பரபிரமணே நமக்கு ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த வார ராசி பலாபலங்களை பார்த்து கொண்டிருக்கும் மீன ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த வாரம் எப்படி ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிய வார ராசி பலாபலன்களை இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கோம் ஏழு நாளும் என்ன செய்யும் மண்டே டு சண்டே இந்த வாரம் நமக்கு சாதகமா பாதகமாக கிரகத்தின் சுழற்சி எப்படி இப்போ நாம பார்க்க போகிறோம் எப்போவுமே நாம் முதல்ல சந்திராஷ்டமத்தை பார்ப்போம் மீனராசிக்காரளுக்கு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு சந்திராஷ்டமம் மெஷராசிக்காரளுக்கு இருபத்தொம்போது முப்பது ஒன்றாம் தேதி சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்காரளுக்கு ஒன்றும் இரண்டும் சந்திராஷ்டமம் எப்போவுமே நாம் திதி அனுஷ்டிச்சா விதி மாறி வருஷத்தில் வரக்கூடிய மூன்று அமாவாசையை நாம் அனுஷ்டிக்கணும் தை மாதம் வருவது தை அமாவாசை ஆடி மாதம் வருவது ஆடி அமாவாசை புரட்டாசியல் வருவது மகாலய அமாவாசை இந்த அமாவாசை அனுஷ்டிச்சாலே சகலவிதமான சிக்கலும் நம்மளை விட்டு விலகி போயிடும் அடுத்து நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த வார ராசி பலன் மீன ராசிக்காரளுக்கு எப்படி முதல்ல நாம் சந்திராஷ்டமத்தை பார்க்கணும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தங்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருக்கணும் சந்திரனும் சூரியனும் ஏழில் இருக்கா அவ அஞ்சு குடைவா ஆறு குடைவா ராசியை பார்க்கறா ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கா இருந்தாலும் கொஞ்சம் மேடு பள்ளமான நிலை உருவாங்க இருக்கட்டும் பரவாயில்ல பகவான் பார்க்கிறார் கொஞ்சம் நிதானமற்ற நிலைகள் வந்தாலும் நாம நிதானமாக இருந்தால் விதியை நாம ஜெயிக்கலாம்னு சொல்லுவா நிதானம்தான் சகல பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வை தரும் நிதானமா இருக்க வேண்டிய வாரம் இது இந்த எல்லாம் தீர்ற மாதிரி இருக்கும் ஆனால் உள்குழப்பம் கொஞ்சம் இருந்துன்னு தான் இருக்கும் ஒரு சிலர் ஏனோ தெரியல சார் காத்தால் எழுந்தேன் ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்பா அப்போ மூச்சு பயிற்சி பண்ணணும் பத்து வினாடி மூச்சியை மேலே எழுங்கும் இருபது வினாடி மூச்சு இறக்கணும் இந்த கையை அப்படி பின்பக்கம் கொண்டு போய் இந்த இப்படி மூடிக்குஞ்சோம் அப்படி பின்பக்கம் கொண்டு போய் முதுகு பக்கத்தில் அப்படி வச்சுட்டு அப்படி நேராக நிமிந்து உட்காந்து மூச்சு பயிற்சி இதெல்லாம் நம்ம செய்யிறச்ச நமக்கு பல சிக்கல்களும் விலகி போயிடும் இப்படி போட்டுட்டு கையை பின்னாடி கொண்டு போய் வைக்கணும் அப்புறம் இந்த கையை வச்சுட்டு இந்த கையை பின்னாடி முதுகு பக்கம் கொண்டு போய் வச்சுட்டு மூச்சு இழுத்து விடணும் நிதானமாக இருக்கும் நிதானம் தன்னால் வந்தோம் யார் ஒருத்தர் பதினாறு நிமிஷம் மூச்சு பயிற்சியை பண்ணுறாலோ இறைவனை காண்பா இறைவியை காண்பா குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் ஒரு குடும்பத்தில் சாந்தமாக இருக்கிற குடும்பத்தை பாருங்க அப்படி கோவில் மாதிரி இருக்கும் அம்மா வீட்டுக்காரம்மா மகாலட்சுமி மாதிரி அப்படி ஒரு ரூபா காசு அகலத்துக்கு ஒத்தர் ரூவா காசு அகலத்துக்கு அப்படி நெத்தியில் பொட்டு இட்டுண்டு அந்த காலத்தில் நம்ம பாட்டி அம்மாலாம் பார்த்தா அப்படி பெருசாக நெத்தியில் இட்டுருப்போம் இப்போல்லாம் பார்த்தா ஒரு சிலரை தான் பார்ப்போம் அப்படி ஒரு மாதிரி மேட்சிங் மேட்சிங்காக என்னமோ நெத்தியில் இட்டு அது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறது அப்படி என்ன பொட்டு என்ன தெரியல சில பேருக்கு வேகமாக நடந்தால் அதுவும் தன்னால் கலண்டு விழுந்துடுறது என்ன செய்கிறது ஏன் எப்பவுமே மஞ்சள் குங்குமம் இட்டு பழகணும் அது ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும் பெண்கள் அவசியம் மஞ்சள் குங்குமம் நெத்தியில் இடணும் மனமானவா அவ இடணும் குழந்தைகளுக்கெல்லாம் நெத்திக்கிட்டு பகவானை நினைக்க வைக்கணும் நாமளும் நெத்திக்கிட்டுக்கணும் பகவான் பார்த்துப்பார் மற்றதை இந்த வாரம் மிக நிதானமாக இருக்க வேண்டிய வாரம் யார் எதை பேசுனாலும் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுங்க நல்லதை மட்டும் எடுத்துங்க தேவையற்ற குழப்பம்லாம் கொஞ்சம் வரத்தான் செய்யும் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் கோணராசி மீனராசி கன்னி கோணம் தனுசு கோணம் மீனம் கோணம் மிதனம் கோணம் ஒரு சில குழப்பங்கள் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தன்னால் போய் சிக்கிக்கிற மாதிரி ஒரு சிலருக்கு சூழ்நிலைகள் உருவாகும் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது எல்லாம் பகவான் பார்த்துக்கிறார் சந்திராஷ்டமும் நிதானமாக இருக்கும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மீனராசிக்காரளுக்கும் சந்திராஷ்டமும் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் மனசுக்கு பயப்படக்கூடாது எல்லாம் பகவான் பார்த்துப்பார் நாம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் போகிறச்சா கவனமாக இருக்கணும் கைப்பீய்சி கையில் உட்காந்து வச்சுண்டு காரை அப்படி ஓட்டின்னு போகக்கூடாது நிதானமாக இருக்கணும் இந்த வாரம் எவ்வளவு நிதானமாக இருக்கிறோமோ அவ்வளவு நன்மைகள் நடக்கும் இந்த வாரத்தை அளவுக்கு கிரகத்தின் சுழற்சி முற்றிலும் சற்று பின்னடைவா இருக்கிறதுனால நூறு சதவீதத்துக்கு இருபத்தி ஆறு சதவீதம் மட்டுமே நட்பலன்களை பகவான் தர்றார் நூறு சதவீதத்துக்கு இருபத்தி ஆறு சதவீதம் மட்டுமே பூரண பரிபூரண சம்பூரண பலன்களை பகவான் தர்றார் தங்களுடைய அதிர்ஷ்டங்கள் இரண்டும் ஆறும் எட்டும் ஒன்பது ஓம் நமோ நாராயணாய இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் வாராகி அம்மன் அருள்வாக்கு